அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு வந்து நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தாராசுரம் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தாராசுரத்தில் ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குன்னு, ஐராவதீஸ்வரர் கோவில் அங்கே இருக்குது. அங்கே கூட வந்து அந்த படிக்கட்டில் வந்து சிங்கிங் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிகம பதனிச அப்படிங்கிற சத்தம் வரும் நம்ம ஏறி போகும்போது. அந்த கோவிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப அழகாக பார்க் மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணி, கார்டன் மாதிரி க்ரியேட் பண்ணி, அதுக்கு நடுவில் வந்து கோவில் இருக்குது. சுற்றிலும் பார்த்தா அந்த மேலே நந்திகள்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நம்ம இன்றைக்கி இந்த கோவிலை பார்க்கல. இதை தாண்டி தான் நம்ம வந்து இன்னொரு கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பதிவு இது. பட்டீஸ்வரம் கோவில் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பட்டீஸ்வரம் அப்படின்னு கோவிலை கேட்டாலே துர்கையம்மன் கோவில் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆமாங்க, துர்கையம்மன் சந்நிதி வந்து இங்கே அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சந்நிதியாக இருக்குது. ராகு கால நேரத்தில் இங்கே துர்கையம்மன் சந்நிதியில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. வெளியில் வந்து எலுமிச்சப்பழ மாலை, செவ்வரளி மாலை அதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. கோயில் உள்ளார நுழைஞ்சதுமே ஒரு பெரிய நந்தவனம் வந்து நம்மளை வரவேற்குது. அங்கே வந்து நிறைய செடி கொடிகளை ரொம்ப அழகாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அன்னதான கூடமும் இயங்கிட்டு இருக்கு. இந்த இயற்கை காட்சிகளோட சேர்த்து இந்த கோவில் என்ட்ரு ஆனதுமே ஒரு துர்கையம்மனோட பாடல்கள் ஒரு மெல்லிய இசையில நம்ம காதை வருடுது. ஸோ இது வந்து ஒரு ரம்யமான உணர்வாக இருக்குது. கோவில் இந்த கோபுர காட்சியும், அதுக்கப்புறம் வந்து இந்த நந்தவன காட்சியும், அதுக்கப்புறம் இந்த பாடல் இசையும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு. கோவில் மெயின் கோவில் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே இடது கை பக்கம் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு. அதில் அவ்வளோ மீன்கள், பெரிய மீன்கள் சின்ன மீன்கள்னு பார்த்தோன்னா அவ்வளோ இருக்கு. இதில் வந்து வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல, பட் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் கோவிலுக்கு போகிறத மறந்துட்டு இந்த மீன்களை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு பெரிய மீன் எப்போ வரும் அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து வலது புறம் வந்து துர்கையம்மன் சந்நிதி இருக்கு. பட் ஆனால் துர்கையம்மன் சந்நிதி போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் போயிட்டு ஈஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் துர்கையம்மன் சந்நிதிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ மெயின் சந்நிதிக்கு போனோன்னா இது இதை மாதிரி இருக்கு. தேனுபுரீஸ்வரர், அதுக்கப்புறம் ஞானாம்பிகை தாயார் சந்நிதி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த பழங்காலத்து கோவில்கள் கல்லாலான தூண்கள், அதுக்கப்புறம் அந்த பிரகாரம்லாம் கல்லுலே ஆயிருந்தா அந்த கோவில் தான் பர்டிகுலராக பிடிக்கும். இந்த சிமெண்டால கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு அதை மாதிரி இருக்கிற கோவிலை விட இந்த கோவிலை விரும்புவாங்க. ஸோ இந்த தூண்ல ரொம்ப அழகிய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து 2 துவாரபாலகர்கள் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கோவிலும் போல இங்கேயும் பிள்ளையார் தான் இருக்கிறாரு. இந்த யாழி வேலைப்பாடுகள்லாம் ஒவ்வொரு தூண்லேயும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த யாழின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிங்கமுக யாழி, யானை முக யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் இருந்த ஒரு உயிரினம், ஆனால் இப்போ வந்து அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. அதை தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகிறது அந்த திருவாச்சி இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த புறாக்கள் வந்து அமர்றதும் அங்கேருந்து பறந்து செல்றதும் அப்படின்னு பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த காற்று சத்தத்தோடு அந்த புறாக்கள் வந்து தங்களுடைய ரக்கையை அடிச்சிட்டு பறக்கும்போது படப்படன்னு ஒரு சத்தம், ரொம்ப ரொம்ப அந்த உணர்வே வந்து தனியாக தாங்க இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு காளி சிலை வேற இருந்துச்சு, பட் ஆனால் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது.
இப்போ நம்ம மெயின் சன்னதிக்கு வந்தாச்சு. காமதேனுவோட புதல்வி அப்படிங்கிறவங்க தான் பட்டி. அதனால தான் இந்த சின்ன ஊருக்கு பட்டி ப்ளஸ் ஈஸ்வரம் சேர்ந்து பட்டீஸ்வரம் அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 நந்திகள் இருக்குது. ஆனால் 5 நந்திகளும் ஈஸ்வரனுக்கு நேராக இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதையும் வந்து இங்கே சிறப்பாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துர்கை அம்மன் சன்னிதிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து திருமண தடை, குழந்தை பேர், கணவன் மனைவி ஒற்றுமை, காரிய தடை, அது எல்லாமே வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும். முக்கிய பவர்ஃபுல்லான தலமாக இந்த தலம் இருக்குது. இது துர்கையம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை மாதிரி இந்த பூங்காக்கள்லாம் ரொம்ப அழகாக பராமரிச்சிருந்தாங்க. அள்ளி தாமரை அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மூலவர் சன்னிதியை ஒரு செகண்டு தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அது ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ தீபம்லாம் ஏற்றுறதுக்கு ஒரு தீப மண்டபம் இருந்துச்சு. அங்கேயும் துர்கையம்மனோட படத்தை வச்சு வரவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டிலருந்து லெமன் எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகாக வந்து ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. கோவில் குளத்துக்கு பக்கத்திலே வந்து இந்த தலை விருட்சம் ஒன்று இருக்குது. பட் இது என்ன மரம்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இலைகள்லாம் பார்த்தா புளிய மரம் மாதிரி தான் இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக அந்த நாகம் இருக்கும் இல்லையா, அந்த கல் தான் வந்து ஃபுல்லாக அந்த சுற்றி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு மஞ்சள் கயிறுலாம் கட்டி அதுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ணாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போதே நிறைய பூஜைகள்லாம் பண்ணாங்க. மஞ்சளும் வந்து அங்கே கூடவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தலை விருட்சத்தில் குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பேர் தொட்டிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் கயிறும் கட்டி வச்சுருந்தாங்க, திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தொட்டிலும் வந்து நிறைய தொங்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த தொட்டிலெலாம் வந்து கழட்டி அதை வந்து அப்புறப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலில் வந்து குழந்தை கிருஷ்ணர் வந்து அழகாக உட்காந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு தொட்டிலும் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து பொரியும் வித்துச்சு. இதை மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. மீன்களுக்கெல்லாம் நம்ம பொறி போடுற மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் நம்மளுக்கு இதை மாதிரி கோவிலுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதால நாங்களும் ஒரு பொறி பேக்கெட் வாங்கி அந்த மீன்களுக்கெல்லாம் போட்டுட்ருந்தோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இதை மாதிரி நம்மளால் எப்போ முடியுதோ காகத்திற்கு உணவு வைக்கிறது, அது தினந்தோறுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு வந்து நம்மளால் முடிந்த வாழைப்பழமோ இல்லை அகத்திக்கீரையோ நம்ம தரது, கோதுமை தவிடு அதெல்லாம் தரது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த மீன்களுக்கெல்லாம் பொறி போடுறது அவ்வளோ வந்து புண்ணியத்தை நமக்கு தரும் அப்படின்னு நம்மளுடைய பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது கோயிலுக்கு போய் அங்கே குளம் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு இதை மாதிரி பொறி வாங்கி போடுங்க. யாரெல்லாம் இந்த கும்பகோணம் சைடு வரணும் வர்றீங்களோ இந்த கோவிலை வந்து கட்டாயமாக பாருங்கள்.